வணக்கம். மலேசியாவில் கோவிட்-19 பரவுவதை கட்டுப்படுத்த விமான நிலைய செயல்முறைகள் உட்பட செயல்பாட்டு தர விதிமுறையான எஸ்ஓபியை அரசாங்கம் மேலும் கடுமையாக்க வேண்டும் என்று மலேசியா மருத்துவ சங்கம் எம்எம்ஏ கேட்டுக்கொண்டிருக்கிறது. மலேசியாவில் கோவிட்-19 சம்பவங்கள் மீண்டும் 3 இலக்க எண்ணாக பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் சபாவைச் சேர்ந்த நோய் தொற்றுகள் பல்வேறு பகுதிகளில் பரவக்கூடும் என அஞ்சப்படுவதாக எம்எம்ஏ தலைவர் பேராசிரியர் டாக்டர் எம் சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் மேற்கொண்டது போலவே கோவிட்-19 பரவுவதை மீண்டும் கட்டுப்படுத்த எஸ்ஓபியை கடுமையாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவில் பல்வேறு தளர்வுகளுடன் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அரசு விதித்துள்ளது. ஆனால் அரசு விதித்துள்ள கட்டுப்பாட்டினை மீறியதன் தொடர்பில் நாடு முழுவதும் நேற்று 98 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக இடைவெளி பின்பற்றாத 24 பேர், முகக்கவசம் அணியாத 22 பேர், தனிமைப்படுத்துதல் கட்டணத்தை செலுத்த தவறியதற்காக 10 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களில் 95 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் 3 தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஓப்ஸ் பென்டிங் சோதனை நடவடிக்கை வாயிலாக 34 கள்ளக்கூடியேறிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் கூறினார். மலேசியாவில் 10 வயது மாணவனிடம் பாலியல் தொடர்பான குற்றத்தை புரிந்ததன் தொடர்பாக தொடக்கப்பள்ளி ஒன்றில் பணியாற்றும் அரபு மொழி ஆசிரியருக்கு 9 ஆண்டுகள் சிறை, 2 பிரம்படிகள் விதிக்கப்பட்டுள்ளன. உஸ்தாஸ் என மாணவர்களால் அழைக்கப்படும் 33 வயது அரபு மொழி ஆசிரியர் 2018 ஆண்டு ஷா அலாம் சுபாங் பஸ்தாரி பகுதியில் உள்ள தமது வீட்டில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததன் தொடர்பில் நீதிமன்றம் அத்தீர்ப்பு வழங்கியது. சிறை தண்டனை காலம் முடிந்தவடைந்ததுடன் அந்த ஆசிரியர் மீண்டும் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் தடுப்பதற்காக 3 ஆண்டுகளுக்கு போலீஸ் கண்காணிப்பின் கீழ் வைக்கப்படுவார் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த ஜூலை மாதம் 3 முதல் 7 வரை துருக்கி நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டுவிட்டு தாயகம் திரும்பிய கைருடின் கோவிட்-19 காரணமாக அரசு விதித்துள்ள 14 தனித்திருக்கும் விதிமுறையை பின்பற்ற தவறிய தோட்ட தொழில்துறை அமைச்சர் டத்து முகமது கைருடின் மீது போலீஸ் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்த பரிந்துரையை சட்டத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் என கூட்டரசு குற்றவியல் விசாரணைத்துறையின் இயக்குனர் டத்து அசீர் முகமது இதனை இன்று தெரிவித்தார். கைருடினுக்கு எதிராக போலீஸ் எடுக்க வேண்டிய சில பரிந்துரைகள் நாங்கள் பெற்றுவிட்டோம். இந்த பரிந்துரைகளில் சிலவற்றை சரி செய்து மீண்டும் சட்டத்துறை அலுவலகத்திற்கு விசாரணை அறிக்கையை முடிந்தவரை விரைந்து அனுப்பி வைக்கப்படும் என அசீர் கூறினார். கோலாலம்பூர் பந்திங் ஜாலான் சுல்தான் அப்துல் சாமான் சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தொலுக் டத்தோ இடைநிலை பள்ளிக்கு எதிரே மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆடவர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் வர்த்தகர் மற்றும் அவரது பாதுகாவலருக்கு உடலில் தோட்டாக்கள் பாய்ந்தன. சம்பவம் தொடர்பில் குண்டர் கும்பலை சேர்ந்த மேலும் 7 பேர் போலீசார் கைது செய்துள்ளனர். இதுவரை கைதானவர்களின் மொத்தம் எண்ணிக்கை 19 அதிகரித்திருப்பதாக முக்கிய அமான் குற்றப்புலனாய்வு துறை தலைவர் டத்த உசீர் முகமது தெரிவித்தார். கைதானவர்கள் அனைவரும் 7 நாட்கள் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் விசாரணை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. பேரா பத்து காஜாவில் பணப்பையை வேனில் வைப்பதற்காக எடுத்து சென்ற பாதுகாப்பு நிறுவன பொறியாளரிடம் கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வங்கியின் பண வைப்பு இயந்திரத்தில் இருந்து எடுத்த 2 லட்சம் வெள்ளி பணத்தொகையினை அப்பாதுகாப்பு நிறுவன பொறியாளர் வேன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென அவரது அருகில் வந்த மர்ம நபர் ஆயுதத்தை கொண்டு மிரட்டியதுடன் பணத்தை ஒப்படைக்கும்படி கூறியுள்ளான். கொள்ளையின் பிடியிலிருந்து தப்பித்த அப்பொறியாளர் வங்கியின் வெளியே நின்று கொண்டிருந்த வேனில் ஏறி கொண்டார். செய்வதறியாது தவித்த அந்த கொள்ளையன் அங்கிருந்து தப்பி ஓடியதாக பத்து காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஹமட் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை சோதனை செய்து அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.